Hey guys, welcome to Driving Tamizha. So, we are going to see how to drive the auto. So, we will tell you the tips and follow up. Follow up. Driving Tamizha channel. We will see you in the video. We will see you in full detail. Now, we will see how to drive the auto. Simple. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வண்டி வாங்குறது முன்னாடி எனக்கு இந்த வண்டி ஓட்டவே தெரியாது. வாங்கி தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான், இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒன்று பாருங்கள், இதில் வந்துட்டு கூட தான் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதான் கீ போடுற இடம். நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு கீ வந்து போட்டு ஜஸ்ட் ஒரு திருப்பி வச்சுக்கலாம். கீ வெளில வராது. இது வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் டீசன் எழுதியிருக்கும். இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளது. இது வந்துட்டு இது வந்துட்டு பேட்டரியோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். இது வந்துட்டு இது பக்கத்தில் ரெட் கலரில் இருக்குது. ஸ்டாப் பண்ணுறது வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறது நீங்கள் சாவி ஆஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுற இந்த இதை மேலே தூக்கி இப்படி ரைஸ் பண்ணி காமிச்சிங்கன்னா அதுவாகவே ஸ்டாப் ஆகிடும். பிளாக் கலரில் இருக்கிற இந்த இது சுவிட்ச் வந்துட்டு ரிவர்ஸ். இது வந்துட்டு ஒன்றும் இல்லை, இதை லைட்டாக புஷ் பண்ணி கீழே இழுத்து வச்சிங்கன்னா நின்றுடும். தென் வந்துட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி பின்னாடி தானே வரும். அதுக்கடுத்து திருப்பி என்ன பண்ணால், நியூட்ரல் பண்ணிவிட்டு இதை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் வண்டி அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் போகும். உங்களுக்கு வந்துட்டு இதை நார்மல் எல்லா டூ வீலர்லேயும் உள்ள மாதிரி தான் இது இண்டிகேட்டருக்கு உள்ளது. இந்த இது வந்துட்டு இண்டிகேட்டரு, ரைட்டு, லெஃப்ட்டு, இது ஹார்னு, இது லைட்டோட டிம் பண்ணுறது, இது பண்ணுறது, இது வந்துட்டு லைட்டுக்கு. தென் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்துட்டு சுவிட்சு, ஜஸ்ட் வந்து லைட் ஆன் பண்ணுற சுவிட்சு. இது வந்துட்டு அந்தாண்ட இருக்கிறது வைபர். இது போட்டிங்கன்னா வைபர் தெரியுது இல்லையா, வைபர் வந்து ஒர்க் ஆகும் இது இந்த மழை நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்தாண்ட பெருசாக இருக்கிறது இது வந்துட்டு ஃபோர் சைட் இண்டிகேட்டர். நாலு இண்டிகேட்டர், ஏதாவது வேவ்ஸில் ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னா ரைட் லெஃப்ட் எடுக்காமல் இந்த இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா நாலு இண்டிகேட்டர் வரையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம். இல்லை அடிஷ்னல் பர்பஸ் என்னென்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது பாருங்கள், இதில் சார்ஜர், நீங்கள் மொபைல் சார்ஜர் போட்டுக்கலாம் வந்துட்டு. அதுக்கான பாயிண்ட் இருக்குது. பட் ஆனால் சார்ஜர் நம்ம தான் வாங்கிக்கணும் வந்துட்டு. வாங்கி அடாப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகிறப்பே மொபைலுக்கு சார்ஜர் போட்டுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் செட்டு வச்சு அலோன்ஸ் அதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு வந்துட்டு. நம்ம இதுக்குன்னு தனியாக பேட்டரி எதுவும் வைக்க வேணாம், இருக்கிற பேட்டரியிலேயே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் இது சுவிட்ச் வந்துட்டு ஆக்சுவலாக இதோட ரேடியோ வந்துட்டு கீழே வச்சுருக்கிறேன் சைடில் வந்துட்டு பென்ட்ரைவ் போட்டு. வண்டி ஆன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக பின்னாடி பக்கம் பிடிச்சி இதை அப்படி எடுத்தீங்கன்னா செட் ஆன் ஆகிடும். தேவையில்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே ஸ்பீக்கர் கட்டி இருக்கிறது அலோன்ஸுக்காக உங்களுக்கு இது யூஸ் ஆகும். உங்களுக்கு இது ஹேண்ட் பிரேக்கு. வண்டி நீங்கள் நியூட்ரல் பண்ணி நிப்பாட்டிட்டீங்கன்னா அதுக்கடுத்து வண்டி நவுறாமல் இருக்கிறதுக்காக ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிறது. இது நான் போட்டிருக்கிறேன் ஹேண்ட் பிரேக், அவ்வளோதான் போதுமானது வந்துட்டு. நார்மலாக டூ வீலரில் உள்ள மாதிரி தாங்க பிரேக்கு, கால் பிரேக் மட்டும்தான் இதுக்கு வந்துட்டு, வேறு எதுவும் கிடையாது. அந்த ஒரு பிரேக் மட்டும்தான். என்னண்டா இது கிளட்சு. இது வந்துட்டு இதில் எப்படின்னா கீர் வந்துட்டு ஃபஸ்ட்டு கீர் வந்துட்டு நம்ம நார்மல் இப்போ வருது இல்லையா லேட்டஸ்ட் வண்டி டூ வீலர்ஸ் அது மாதிரி தான். ஃபஸ்ட்டு கீர் வந்து ஃப்ரண்ட்டு, அதுக்கடுத்து நியூட்ரல், செகண்ட் கீர், தேர்டு, ஃபோர்த்தெல்லாம் வந்துட்டு பேக்கில் உங்களுக்கு வந்துட்டு. வண்டி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இருங்க ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த க்ரீன் கலரை லைட்டாக இது பண்ணிவிட்டு சாவி போடணும். விட்டுட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டாப் அப்படியே தூக்கிட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இது செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி. இது வந்துட்டு நீங்கள் தள்ளணும் அப்படின்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வண்டியில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. பத்தாவதுக்கு இது டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் இது வந்துட்டு டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. காரில் போகிற மாதிரி நியூட்ரல்லாம் காட்டாது, இதில் இதெல்லாம் காட்டாது, ரிசர்வ்லாம் காட்டாது. இதில் வந்துட்டு டீசல் வந்து தீந்துடும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதில் ஓடுற மீட்டரை வச்சு நீங்கள் எவ்வளோ டீசல் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கார் எடுத்திங்கனாலோ எது எடுத்திங்கனாலும் சரி, முன்னாடி ஒரு 4 அடிக்கு அந்தாண்ட இதான் அந்த ரோடு தெரியும். பக்கத்தில் இருக்கிற ரோடே தெரியாது இதில் வந்துட்டு. இந்த வண்டியில் அப்படி கிடையாது, ஒரு 6 அடி தான் அப்படியே ரோடு தெரியும். டூ வீலரில் அடி பார்க்குற மாதிரியே ரோடு தெரியும் இதில் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வந்துட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் மட்டும் உட்காந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரெண்டு பேர் உட்கார்றது, மூணு பேர் அந்தமாரி ஃபெசிலிட்டி கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் மெலிசாக இருக்கிறவங்க அப்படிமாரி இருந்தால் ரெண்டு பேர் வரையும் ஃப்ரண்ட்லேயே உட்காந்து ட்ரைவ் பண்ணலாம் இதில் வந்துட்டு. இதில் வேறு பார்த்தீங்கன்னா ஃபேன் இந்த இடத்துல வச்சுக்கலாம் நம்ம, அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. பாயிண்ட் இதுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம், நான் வைக்கல இதில். ஆக்சுவலாக இதில் வச்சுக்கலாம் உங்களுக்கு, சப்போஸ் வந்துட்டு வேர்க்குது போக்குவரத்து அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபேன் இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு.
இது லைசன்ஸ் நார்மல் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பேட்ச் வேணும் கம்பல்சரி அப்படின்னா டூ வீலர் லைசன்ஸ் இது ஃபோர் வீலர் எடுத்துட்டு அதுக்கு மேலே இது ஏன்னா உங்களுக்கு ஓன் போர்டு கிடையாது இது டீ போர்டு வண்டி வந்துட்டு அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இதுக்கு வந்து பேட்ச் வேணும் அதுக்கு எடுத்து முன்னாடி பேட்ச் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் லைசன்ஸ் போட்டு உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கணும் இருந்து அதுக்கப்புறம் தான் பேட்ச் கொடுப்பாங்க இப்போ அப்படிலாம் இல்லை உங்களுக்கு இருபது வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும் நீங்கள் ஃபோர் வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க ப்ளஸ் இருபது வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பேட்ச் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஓட்டத்துக்கு ஈஸியாக இருக்குமா ஆக்சுவலாக நான் எனக்கு பைக்கு மட்டும்தான் ஓட்ட தெரியும் இந்த வண்டி எடுத்து அதாவது சொந்தமாக நான் காசு கொடுத்து வாங்கி என் ஃப்ரெண்டு தான் வீட்டில் ஓட்டிகிட்டு வந்து விட்டாப்புல நான் அதுக்கடுத்து எடுத்துகிட்டு வந்து கிரவுண்டில் 15 நிமிஷத்தில் கற்றுக்கிட்டேன் டூ வீலர் ப்ரொசீஜர் தான் அப்படியே உங்களுக்கு சொல்லுவாங்க மூணு சக்கர வண்டி ஒரு பக்கமாக இழுக்கும் கவுத்து விடும் அந்த இது எதுவுமே இதில் கிடையவே கிடையாது உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டூ வீலர் தான் ஒரு டூ வீலரில் நீங்கள் பின்னாடி பக்கம் வந்துட்டு ஒரு எக்ஸ்எல் ஒரு பெரிய வண்டியில் பின்னாடி பக்கம் ஒரு பெரிய டப்பா வச்சுட்டு ஓட்டிகிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும் ரெண்டு சைடு ஒரு 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 அடி எக்ஸ்ட்ரா வண்டிக்கு பின்னாடி இருந்ததுன்னா ஓட்டிட்டு போறீங்களா அதே இதுதான் இதுல வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு வந்துட்டு 15 நிமிஷத்துல நான் கத்துக்கிட்டேன் அந்த வண்டியை எடுத்துட்டு வந்துட்டு லோடு இருந்தாலும் அந்த பெரிய அந்த மாட்டலாம் தெரியாதுல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க வந்துட்டு நீங்க எவ்வளவு லோடு வச்சாலும் சரி வண்டி நீங்க ஓட்டிட்டு போறப்போ ஒரு அளப்பளப்பு தான் பயப்படவே தேவையில்லாது ஒண்ணுமே ஆகாது வண்டி சாயும் சரியும் தூக்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எவ்வளவு அளப்பளம் சின்ன மூணு வீலு ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு வீல் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஷேக் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனா அதனால எந்த எதுவும் நீங்க பயப்படவே தேவையில்ல உங்களுக்கு வண்டி பர்ஃபெக்டா போகும் உங்களுக்கு வந்துட்டு இந்த கவுத்து விடும்பாங்க சில பேர் மூணு சக்கர வண்டி நீங்க ஏதாவது பள்ளத்தில் விட்டினா கவுந்துருங்க அந்த பயமே தேவையில்ல ஒரு டாடா ஏசி எடுத்து எப்படி ஓட்டுவீங்களோ அந்த அதில் உள்ள எல்லா ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்கு நீங்க அப்படியே ஓட்டலாம் அதில் வந்துட்டு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தெரியுது மைலேஜ் கொடுக்குங்க உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 35 பர் லிட்டர் வந்துட்டு 35 பர் லிட்டர்லாம் நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு 50 அந்த 40 50 அந்த ஸ்பீட்லேயே போகணும் ஏதாவது இன்டீரியராக தெருவில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஸ்பீட் போக முடியாது கியரும் வந்து டாப்பில் போக முடியாது ஒரு ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரு தேர்ட் கியர்லேயே போவீங்க அப்படி போகிறது இல்லாமல் ஒரு 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவீங்க அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் மைலேஜ் குறையும் ஒரு லிட்டருக்கு 30 கொடுக்கும் சாலிடாக வந்துட்டு இது வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகிடுச்சு 30 கீழே எனக்கு மைலேஜ் கொடுத்ததே கிடையவே கிடையாது இதுவரையும் அப்படி தான் இருக்குது 3 வருஷத்தில் இந்த வண்டிக்கு நான் பண்ண செலவு வெறும் 3000 ரூபா தான் மொத்தமாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் டேங்க் கெப்பாசிட்டி டேங்க் வந்து 10.5 லிட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க 10 லிட்ரு மேக்ஸிமம் பிடிக்கும் இன்னொன்று என்னென்னா டேங்க் ஃபுல் பண்ணக்கூடாது முக்கியமான விஷயம் இதில் வந்துட்டு ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஃபுல் பண்ணியிருந்தப்போ எனக்கு மெக்கானிக் ஒரு தடவை சொன்னார் அதனால் டேங்க் ஃபுல் பண்ணக்கூடாது வந்துட்டு அதனால் ஒரு 80% வச்சுக்கோங்க 10 லிட்டர் தான் டேங்க் கெப்பாசிட்டி இது வண்டிங்கிறனால அப்படி இல்லை இல்லை வெஹிக்கிளை பொறுத்தவரை எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி ஃபுல் பண்ணவே கூடாது டூ வீலர்லேயே எடுத்துக்கோங்க ஃபுல் பண்ணக்கூடாது ஒரு 75% தான் வச்சிக்கணும் அது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் அது வந்து வேணும் டூ வீலர் திடீர்னு கீழே விழும் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா ஃபுல்லாக இருந்ததுன்னா லீக்கேஜ் ஆகிடும் உங்களுக்கு அந்த ஹீட்டில் ஸ்பார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா டீசல் அவ்வளோ சீக்கிரம் எரியாது பெட்ரோல்னால் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க கொடுக்குற இது வந்துட்டு 70% வச்சுக்கோங்க அப்படின்ட்டு என்ன கேஸ் ஷூட்டிங் இன்னொரு டீ சொல்லுங்கண்ணா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம எம்ஐடிலாம் பார்த்துருப்பீங்க டூ வீலரு அது அந்த சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு எம்ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் ஃப்ரண்ட்லேயும் மீதி இருக்கிற 2 கீராக தான் மொத்தம் எம்ஐடியில் 3 கீர் தான் இதில் எக்ஸ்ட்ரா 1 கீர் 4 கீர் இது பாருங்க இது நியூட்ரல் எண்ணு தெரியுதுல இதில் நியூட்ரல் இதில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கீர் அவ்வளோதான் போட்டிங்கன்னா வண்டி வந்துட்டு பிக்கப் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும் செகண்ட் ஒன்றில் அதேமாதிரி சேம் ப்ரெஸ் பண்ணி அகைன் திருப்பிட்டிங்கன்னா செகண்டு அடுத்து தேர்டு அடுத்து டாப்பு அவ்வளோதான் சரியாக போச்சு இதில் வந்துட்டு வேறு ஒன்று ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் வீட்டில் இருக்கிற பழைய வண்டிகள்லாம் ஏதாவது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வந்துட்டு ஏன்னா இது அந்த ப்ரொசீஜரில் நார்மல் பேசஞ்சர் ஆட்டோவும் இதே தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் கீர் ஃப்ரண்ட்டில் அடுத்து நியூட்ரலு அடுத்து செகண்டு தேர்டு ஃபோர்த்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக வர எல்லா வண்டியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அது என்ன காலில் கீர் இருக்கும் போகிற ரீசெண்டாக வர டூ வீலர்ஸ்க்கெல்லாம் இதில் கையில் இருக்குது டூ வீலர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கீர் ஃப்ரண்ட் இருக்கும் செகண்ட் கீர் பின்னாடி ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு நடுவில் நியூட்ரல் அதே சேம் தான் இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அவ்வளோதான் நியூட்ரல் இதில் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு நடுவில் நியூட்ரல் வந்துட்டு டூ வீலரில் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நியூட்ரல் பண்ணுறது வந்துட்டு இது அப்படிலாம் கிடையாது தனியாக தனி ஒரு கியர் முறையாக இருக்கும் நியூட்ரல் வந்துட்டு செட்டாக்கு போல தான் செட்டாக்கு எம்ஐடி இது இது போல தான் சேம் இது வந்துட்டு அவ்வளோதான் இது ஏன்னா என்னன்னு தெரியுது இல்லையா நியூட்ரல் இது அதுக்கு நேராக அதே ஒரு டாட் இருக்குது பாருங்கள் நியூட்ரலில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதில் வச்சு தான் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் செகண்ட் இது இது கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா வண்டி மூவ் ஆகும் மூவ் ஆகி ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மாற்றிடலாம் நீங்கள் நியூட்ரலுக்கு வந்தால் இல்லை டேரெக்டாக திருவினிங்கனாலே செகண்ட் வந்துடும் செகண்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேர்டு தேர்டுக்கு அடுத்தபடியாக ஃபோர்த்து
உங்களுக்கு நாலு கீர் இப்படியே வந்துடும். திருப்பி நியூட்ரல் பண்ணணுமா, நீங்கள் டூ வீலரில் குறைக்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு குறைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. டேரெக்டாக கிளச்சை பிடிச்சி நேராக திருவுனிங்களா நியூட்ரல் வந்துடும், அதுக்கடுத்து வண்டி ஃப்ரீயாக போகும். நீங்கள் பிரேக் இது பண்ணிவிட்டு வண்டியை ஸ்லோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. ஒரே ஒரு பிரேக் கால் பிரேக் மட்டும்தான் அதில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஆக்சுவலாக இதில் ரிவேர்ஸ் பார்த்தீங்கன்னா அது இருக்கு பார்த்தீங்களா, பிளாக் கலரில் இதான் வந்துட்டு. இப்போ நியூட்ரல் பண்ணிக்கிட்டு இதை ஒன்றும் இல்லை, கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி நூற்றுனீங்கன்னா போய் கீழே மாட்டிங்க. இது வந்துட்டு மாட்டி இன்னும் வண்டி வந்துட்டு ரிவேர்ஸ் எடுக்க போகிறோன்னு அர்த்தம். நீங்கள் காரில் ஊற பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் கீர் ஒன்று தான் இருக்கும், அப்படியே ரிவேர்ஸ் போட்டு நீங்கள் இது பண்ணிட்டே வரணும். இதில் அப்படிங்கிற ரிவேர்ஸ் வச்சுட்டு இதுலேயும் நீங்கள் ஃபஸ்ட் கீரில் போகலாம், செகண்டில் போகலாம், தேர்டில் போகலாம், ஃபோர்த்துலேயும் போகலாம். அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. ஃபோர்த்தில் கூட போட்டு வண்டி நீங்கள் அவ்வளோ ஸ்பீடு பின்னாடி எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து ரிவேர்ஸ் வந்துட்டு திருப்பி ரிவேர்ஸ் போயிட்டீங்களா, நியூட்ரல் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா போதும், மேலே வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் எப்போதும் போல் வண்டியை கியர் போட்டு ஃப்ரண்ட்டில் ஓட்டிகிட்டு போகலாம். இதில் இதில் வண்டியை பார்த்துருப்பீங்க, டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். கியர் ஷிஃப்டிங் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரொம்ப ஈஸி தான். டூ வீலர் ஓட தெரிஞ்சால் அது போதும். நானே சொன்னால் இல்லையா, வண்டி வாங்குறப்ப எனக்கு ஓட தெரியாது, ஃப்ரெண்டு தான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டாப்புல. பத்து நிமிஷத்தில் கற்றுக்கிறேன், அதேமாதிரி நீங்களும் பத்து நிமிஷத்தில் கற்றுக்கலாம் அந்த வண்டியை, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் எது இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.